industries அப்படி தானே சோ minerals னா எப்படி அது வந்து வர பொருட்கள்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் what are the minerals what are the mineral industries அப்படிங்கறத பத்தி தான பாத்துட்டு இருக்கோம் சோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாத்தோம் என்னென்ன டைப் ஆஃப் மினரல்ஸ்லாம் இருக்கு அந்த மினரல்ஸ் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் தென் இந்தியாவுடைய இந்த பார்ட்ஸ்ல தான் இந்த மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது எங்க இருந்து என்ன விதமான மினரல்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்தோமா சூப்பர் சோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மினரல்ஸ் கன்சர்வேஷன்னா என்னன்னா அந்த மினரலை எப்படி நாம பத்திரமா வச்சுக்கணும் எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம் தான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மினரல்ஸ் வாட் இஸ் சிஸ்டம் ஆஃப் கன்சர்வேஷன் வெரி குட் கன்சர்வேஷன்னா எப்படி நாம அதை வந்து பாதுகாப்பா இது பண்றது ஏனா நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிதானே நாம சோ அதுதான் என்ன வேஸ் அப்படினு கேக்குறாங்க இந்த மினரல்ஸ் அப்படி பாக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் ஆவே இது மாறிச்சு அப்படிதானே நம்ம டெய்லி ரூட்டீன்ல இது இல்லாம நம்மளுடைய லைஃப்ல அப்படிங்கற அளவுக்கு நம்ம மினரல்ஸ் வந்து நிறைய வேஸ்ல கன்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதானே டாமா எஸ் சோ அப்படி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மினரல்ஸ் ஒரு நேச்சுரலான ஒரு திங் அப்படிን பார்த்தோம் சோ இந்த மினரல்ஸ் வந்து எப்படி நான் ரினியூவபிள் அப்படிን சொல்றாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கற ஒரு லெசன்ல சாயில் அப்படிங்கறத பத்தி பாக்கும்போது ரினியூவபிள் நான் ரினியூவபிள் அப்படிங்கறத ரெண்டு விஷயமா பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எஸ் சோ அதுல நான் ரினியூவபிள் நம்ம என்ன பார்த்தோம் இந்த மினரல்ஸ் பத்தி பார்த்தோமா ஏ இந்த மினரல்ஸ் வந்து நான் ரினியூவபிள் அப்படினு சொல்லி பார்த்தோம் எஸ் சம்வன் இஸ் டெல்லிங் வெரி கரெக்ட் வாட் இஸ் இட் ஏனா இது ஒன்ஸ் ஃபார்ம் ஆக இட் டேக்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிதானேடாமா இது மறுபடியும் ஃபார்ம் ஆகுதுக்கு நமக்கு என்ன நடக்குது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நடக்குதா அப்படி நடந்ததால இந்த மினரல் வந்து ரிசோர்ஸ் திருப்பி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது எஸ் சோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் இத வந்து கன்சர்வ் பண்ணனும் அப்படி சொல்லி சொல்றாங்க ஏனா நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ரெகுலரா இந்த மினரல்ஸ் யூஸ் பண்றோமா ஒரு பைக்கா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற திங்ஸ் இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணும்போது இது நம்ம பத்திரமா எடுத்துட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு we should take some responsibilities அப்படினு சொல்றாங்க to take this to the next generation நாம என்ன பண்ணணும் இந்த மினரல்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சரியா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த கன்சர்விங் ஆஃப் மினரல்ஸ் பார்த்தோம் இல்லையா how இது எப்படி கன்சர்வ் பண்ண போறோம் இந்த மினரல்ஸ் எப்படி நாம கன்சர்வ் பண்ண முடியும் what are the ways உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்றீங்களா இப்போ நம்ம தனித்தனியா பைக் வச்சிருக்கோம் அப்படிதானேடாமா அப்போ ஒரு பைக்ல தனியா ஒரு ரெண்டு பேர் போணும்னா என்ன பண்ணணும் அந்த பைக்குக்கு பெட்ரோல் வேணும் அப்படிதானே சோ அப்ப அந்த பெட்ரோல் என்னது மினரல் இப்ப ரெண்டு பேர் மட்டும் போறதுக்கு ஒரு பைக் யூஸ் பண்ணும்போது அதுல மினரல் நிறைய கன்சர்வ் ஆகும் தானே அதுவே வந்து நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது என்னடாமா பண்ணலாம் நிறைய பேர் போலாம் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது என்னது பஸ் ட்ரெயின் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா சோ இது எல்லாமே என்னது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்ப மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது இன்டிவிஜுவலா போறத விட ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது அங்க என்ன பண்றோம் வி சேவ் தி பெட்ரோல் ரைட் சோ அப்ப அந்த மினரல் நம்ம என்ன பண்றோம் கன்சர்விங் இட் அத நம்ம கன்சர்வ் பண்றோம் இது ஒண்ணு நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் இப்போ நம்ம அப்பா கிட்ட கார் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இப்போ உங்களுடைய फ्रेंड्स நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு நாலு அஞ்சு பேர் உங்க சீட்ல இருக்காங்க அப்படினா நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த கார்ல வரும்போது we can conserve mineral சரியா சோ இப்போ நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோமா ஃபேன் ஓடுது லைட் ஓடுது டிவி ஓடுது ரைட் மிக்ஸி ஓடுது கிரைண்டர் ஃபிரிட்ஜ் இப்படி எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய எனர்ஜி தேவைப்படுது இல்லையா சோ இந்த எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரலா எடுக்கலாம் அப்படினு சொல்றாங்க த்ரூ தி சன்லைட் நம்ம பார்க்கறோம் இல்லையா இப்ப சோலார் சிஸ்டம்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த சன்லைட்ல சோலார் சிஸ்டம் மூலமா சன்லைட்ல இருந்து நம்ம எனர்ஜியை ரிடியூஸ் பண்ணலாம் அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்ட் தி அனதர் ஒன் இஸ் வாட்டர் சோ இப்போ இந்த நேச்சுரலான இந்த மூணு ரிசோர்சஸ்ல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கெயின் பண்ணலாம் we can get the natural electricity from this அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மினரல்ஸ் கன்சர்வ் பண்ணலாம் சோ எலக்ட்ரிசிட்டி அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு வேற பொருள் தேவை அந்த பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இது மூலமா நேச்சுரலா இருக்க இத வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சர்வ் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் கேஞ்ச் போறீங்க நம்ம வீட்ல செல்வாங்க இல்லையா நீங்க சொல்றீங்க அங்க
ஃபேன் ஓடுது, ஏங்க டிவி ஓடுது, டிவி பார்க்கலனா டிவி ஆஃப் பண்ண, லைட் ஆஃப் பண்ண அப்படினு சொல்றாங்க இல்லையா வீட்ல அம்மா, ஏன் சொல்றாங்க? Because we use lot of electricity. நம்ம அதிக அளவுல எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்றோம். இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? By the coal. இந்த coal இருந்து தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த coalன்றது என்னது? ஒரு நேச்சுரலான ரிசோர்சஸ் தான். நேச்சுரலா கிடைக்கிற ஒரு மினரல் தானே. அப்ப இந்த coal burn பண்றது மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது? We get the electricity. அப்போ இப்ப எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல இல்லாம ஒரே ரூம்ல இருக்கும்போது we conserve the electricity. அப்ப என்ன பண்ணலாம்? We save the energy. Very good. We save the energy. அப்ப save பண்ணும்போது we can conserve the mineral. அப்படிதான மாமா? சூப்பர். சோ how to conserve the mineral? நாம என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இன்டிவிஜுவலா போறத விட ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகும்போது we conserve the mineral. Very good. The next one is எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை யூஸ் பண்றது. இப்ப கார் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறதுனால அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மினரல்ஸ் கன்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், we use lot of electricity. அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ் பண்றத இந்த மாதிரி இருக்கிற நேச்சுரலான திங்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது மூலமா we save the energy. Right. And the fourth one is நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுல முக்கியமா இருக்குது என்னது அப்படி பார்த்தோம்னா இந்த கோல். சோ இப்போ இந்த கோலை யூஸ் பண்றது மூலமா கோல வந்து யூஸ் பண்ற இடத்துல வந்து நம்ம எனர்ஜி சேவ் பண்றோம். டிவி தேவையில்லாம ஆஃப் பண்றது, ஓடுறது ஆஃப் பண்றது, ரெண்டு பேர் வந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரூம் இல்லாம ஒரே ரூம்ல இருக்கும்போது அந்த ரெண்டு ரூம்ல இருக்கிற லைட் ஃபேன் இதெல்லாமே சேவிங் தானே. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னதுதான்? ஒரு கன்சர்விங் தான். சரியா? சோ ஹவ் டு கன்சர்வ் தான் நம்ம இது எல்லாத்தையுமே சொல்லணும். சரியா? சோ கன்சர்வ் த மினரல் அப்படின்னா புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் தாமா. சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். வாட் வி ஆர் கோயிங் டு சீ தாமா? இண்டஸ்ட்ரீஸ். சோ இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, இந்தியாவுல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம கணிக்கிற வாட் இஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே நேச்சுரலா அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ரைட்? வி கன்வெர்ட் தம் அப்படிதானே. நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறது நம்ம பாத்துக்கோ இல்லையா? சோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படினு சொல்றாங்க. நமக்கு தேவையான வந்து மினரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த சேஞ்சிங் எங்க நடக்குது? இந்த இண்டஸ்ட்ரியில தான் நடக்குது. சோ we call this as a industries in India. சரியா? சோ அப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நமக்கு தேவையான மாதிரி இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு டூல்ஸ் ஆகோ, ஒரு ஆர்னமெண்ட்ஸ் ஆகோ, ஒரு ப்ராடக்ட் ஆகோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அந்த மினரல்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு எக்யூப்மெண்டா கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? அப்படி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? We use that mineral. So that is the industries. Next one பார்க்கும்போது இப்ப அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ல நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படிதாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா காட்டன் சொல்லலாமா? இப்ப காட்டன் சொல்லலாமா? இந்த காட்டனை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா? எடுத்து ஒரு அடிபட்ட இடத்துல காட்டனை டைரக்டா யூஸ் பண்ண முடியும். மத்தபடி we cannot use the cotton directly, right? So அப்ப நம்ம என்ன பண்ணணும்? To make the dresses, rugs இதெல்லாம் பண்றதுக்கு என்னது? ரெகுனா கீழே போடுறாங்க இல்லையா கால் வெயிட் மாதிரி, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த காட்டனை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்றது என்னது? The changing is happening in the industry. சோ அப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல போய் தானே நமக்கு அந்த சேஞ்சிங் அப்படிங்கற ஒரு process நடக்குது. அப்போ நம்ம இந்த காட்டனை வந்து கன்வெர்ட் பண்ணாதான் ஒரு Dress ஆ நம்ம wear பண்ண முடியுது அப்படிதானே? சோ we are using this here. சோ இது வந்து ஒண்ணு வந்து என்ன நடக்குது? கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றோம். இப்போ இந்த காட்டன் தென் சுகர் கேன் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ரைட்? சோ இப்போ இது வந்து கன்வெர்ட் பண்ணாம டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படினு பார்த்தோம்னா மஸ்டர்ட் சொல்லலாம். சரியா? சோ மஸ்டர்ட் அப்படினு சொல்லும்போது என்னது? மஸ்டர்ட்னா என்னதுடா? கடுகு இருக்கு இல்லையா? கடுகு எண்ணெய் சொல்வாங்க இல்லையா? எஸ். சோ இப்போ இந்த மஸ்டர்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுமா? நோ, வி கேன் யூஸ் இட் டைரக்ட்லி. அப்படிதான் நம்ம தாளிக்கும் போது கடுகு போட்டு தாளிப்பாங்க இல்லையா? அதுதான் என்னது? இந்த மஸ்டர்ட். இப்ப காட்டனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. சுகர் கேன் கூட நம்ம ராவாக யூஸ் பண்ணா சேஞ்ச் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அட் தி சேம் டைம் மஸ்டர்டையும் என்ன பண்ணணும்? சேமாவும் யூஸ் பண்ணலாம், அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆயிலாவும் யூஸ் பண்ணலாம்.
like that seriya so idu da enna industries odiya worry so ipo indha industries la convert panni use pandra products irukku convert pannama direct ah indha products adha nama convert panniyum use pandra mari sila vishayangalum irukudhu seriya so adhu da industries in india the industries moolama namakku enna work la nadakkudhu indha mari sila works ah nadakkudhu so idhu vari puriyudha illaya super ah so inik nama enna la paathukom conservation very good so minerals ah nama eppadi conserve pannanum why we should conserve how we should conserve அப்படிங்கறத பாத்துக்கோ next என்ன பாத்துக்கோ industries india ல இருக்க industries அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது வர்க் பண்றதுல அப்படிங்கறத பாத்துக்கோ ஓகேவா சூப்பர் அபிருதிஷா உங்க எல்லாத்துக்கும் very good நாம சூப்பர் so next வந்து என்னென்ன industries இருக்கு அதுல என்னெல்லாம் products நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படிங்கறது india ல எங்கெங்க என்னென்ன industries இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்கோம் okay my next video okay வா bye